சினிமா உனக்கு கொடுக்கப்பட்ட டாலண்ட் திறமை, அதை நீ சரியா பயன்படுத்தி நல்ல பெரிய நடிகராக வரணும். மூணு, ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், பரிசுத்தமான வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அதுலயும் ஒழுக்கத்துல ராஜ ஒழுக்கம்னு சொல்லப்படுற கற்பு ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். கற்பு ஒழுக்கத்தை எல்லாருக்கும் போதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டது. அதை நோக்கியே பயணப்பட்டிருக்கும் போது இவ்வளவு காலகட்டங்களுக்கு பிறகு இப்பதான் அதை எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஃபீலுக்கு வந்திருக்கேன். ஃபிலிம்ல ஏதோ விஷயங்கள் கஷ்டப்பட்டுதான் நிறைய சாதிக்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி சில ஒரு நாலு பேர் கைட் பண்ணி என் மூலமா ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பல பேர் பல கோடிகள் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அதையும் கடந்து இனிமேல் இந்த ஒழுக்கம்ங்கிற விஷயத்த உண்டில்னு பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆவல். ஏதோ ஒரு விஷயத்துல போகும்போது உண்டில்னு பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறங்கிடணும், முத்து குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதற்கிடங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னு போயிட்டு அதில் ஒரு வருஷம் மிகச்சிறப்பாக பண்ணேன். பட் அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் சுமாரான பிஸ்னஸாக கருதுனேன், வெளியே வந்தேன். ரியல் எஸ்டேட்டில் நல்லா முத்து குடிச்சிருக்கோம். சினிமாவில் அந்த டைமில் ஓப்பனிங் நல்ல சோழியமாக படம் வந்து அந்த ஒரு அஞ்சாறு வருஷங்களில் நல்லாவே மேக்ஸிமம் நல்லபடியாக எஃபோர்ட் போட்டிருந்தேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒழுக்கத்தை போதிக்கிற விஷயத்தில் பெரிய எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு 10-11 விஷயங்கள் சாதனைகள் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா உடனே பண்றது இல்லை, நான் மட்டும் பண்றது இல்லை, பல பேர் சேர்ந்து பண்றது தான். ஓகே, ஸோ காந்தியெல்லாம் பண்ணாரு, காந்தி கம்பேர் பண்ண முடியாது சொல்றேன். 30 கோடி இந்தியர்கள் இருந்தாங்க, ஒரு மிதி நெஞ்சில் விழுந்தது. அந்த மிதியுடைய பலம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்கிறது போக வேண்டியது. ஸோ அவருடைய மனதில் வந்து வெள்ளக்காரன் ஆதிக்கம் செலுத்துறதான் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் பரவி 30 கோடி மக்களும் சேர்ந்து போராடி ஒரு விடுதலை வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஒழுக்கத்தை நோக்கி பேணும், ஒழுக்க மின்மையிலிருந்து ஒரு விடுதலை நோக்கி பேணும். அப்போ அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 20 நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க. மீதி எல்லாம் இங்கே சேர்க்க கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பக்கத்தில் நம்முடைய டீமில் இணைந்து செயல்பட்டுருக்காங்க. வாலண்டியராக இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 மாதம் 10,000 பேர் இதில் இணைந்து செயல்பட்டுருப்பாங்க. ஸோ அதை நோக்கி பயணம். அப்போ அது ஒரு சிறுதுளி பெருவெள்ளம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் அது பெருசு பெருசாக வந்துடும். என்ன நினச்சாலும் நடக்குங்கிறது தான். அதான் பார்த்தீங்கன்னா உன் இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த ஒரு ஒழுக்க புத்தகத்தில் படிச்சிருக்கேன். இப்போ இருதயத்தில் என்ன ஆசைப்படுமோ அது நடக்கும், அதில் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறதான். ஸோ அப்போ என்ன இருதயத்தில் கரெக்டாக ஆசைப்படணும் சார் சொன்னார். நம்ம ஒழுக்கத்தை போதிக்கும் போது நம்மளும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தோடு இருந்துடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாடம் சொல்லிக் கொடுக்குறதானா இல்லை, எனக்கு எல்லா எதிரையும் வாத்தியமாக சொல்லிக் கொடுத்தா கூட நாங்கள் எங்களுடைய ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஜஸ்டிஸ் வாத்தியார்னு ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசும். அவர் இந்த கலரில் தான் இருப்பார், இந்த ஹேர் கலரில் இருப்பார். அவருடைய பர்சனாலிட்டி என்னன்னு தெரியாது, நல்ல டெஸ்கோட நல்லா வருவார். ஆனால் அதை தாண்டி அவர் ஒழுங்குத்தோடு இருப்பார். ஆண்னா ஆணு, பெண்ணா பெண்ணு, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், அந்த லெவலில் அழகாக பழகி தேவையான பாடங்கள் அழகாக சொல்லி தருவார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒழுக்கத்துக்கு பேர் போன வாத்தியார் அப்படிங்கும்போது அவர் ஒரு வாத்தியாராக வச்சு நம்ம பார்க்க முடியுது. அதான் இப்போதைக்கு பகவான் மாதிரி வாத்தியார்கள் கொண்டிருக்காங்க. ஸோ சாட்டை படத்தில் கூட வாத்தியார் இந்த மாதிரி காட்டப்பட்டார். ஸோ அந்த ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட படம், ஆபாசம் வன்முறை இல்லாமல், ஆபாசம் வன்முறை இல்லாம நல்ல கருத்தை சொல்ற பாசிட்டிவான படம், நெகட்டிவான படம் இல்லை, பாசிட்டிவான படம். ஸோ நல்ல குவாலிட்டியான படமா இருக்கும். இப்படிப்பட்ட படங்களை ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4-5 படங்கள் வரணும்னு நினைக்கிறேன். முழுமையா நான் சொல்றேன் இந்த விஷயத்துல யாரையும் வருத்தப்படுத்துறது என்னுடைய நோக்கமே கிடையாது. எல்லாரையும் நம்ம சொல்ற நல்ல வழிகளை வந்து அவங்களும் மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, 4 பேர் மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, அதுதான் நோக்கம். ஸோ அந்த படங்கள் இனிமேல் நிறைய கொண்டு வரப்படும். அந்த படங்களுக்கு ஒரு மானிய தொகை இந்த ஒரு அமைப்பு மூலமா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆவல். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆவல், இது இப்போ பூர்த்தி ஆகும். அதே மாதிரி நம்முடைய காமராஜர் கனவு குறைந்த படத்துக்கு ஆபாசம் வன்முறை இல்லாமல் நல்ல கருத்தை சொல்ற பாசிட்டிவான பிலிம்ஸ், குவாலிட்டியான பிலிம்ஸ். வருஷத்துக்கு 5 படம் 10 படம் எடுக்கும். இந்த வடம் பிரதமர் முதல் வடம் இல்லையா, அப்போ 3 படங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்த மாதத்துல, அடுத்த மாதம் வேண்டும் இல்லை, அதுக்கு அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்காக இருக்கும். ஸோ காமராஜர் ஹால் இருக்குல்லையா, அதுல எல்லாரும் அழைக்கப்பட்டு 2,000 பேர் அழைக்கப்பட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வச்சு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். தொடர்ச்சியாக நிறைய படங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா படம் அப்படின்னு ஒன்று பேய் படம் ஓடுது, எல்லாரும் பேய் படம் முன்னாடியே ஓடுறாங்க. ஸோ சில படங்கள் கொஞ்சம் ஆபாசமாக ஒன்று 2 படங்கள் வந்துருது, உடனே அதே நாயகன் வச்சு அதே ஸ்டைலில் எடுக்கிறாங்க. அது இல்லாதபடிக்கு ஆபாசம் வன்முறை இல்லாத படங்கள் 10 படங்கள் வருது, 10 சூப்பராக ஓடுது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் எல்லாரையும் அந்த படத்துக்கு வந்துட மாட்டாங்க. அப்போ அதுக்கேற்றாலும் இதில் பெரிய கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். வித்தவுட் காம்ப்ரமைஸ் நிறைய விஷயங்கள் உள்ள இந்தியில் கையாண்டு பெரிய சக்சஸ்ஃபுல்லான படம் கொடுக்க வேண்டியது முக்கியமான கடமையாக இருக்கு. ஏன்னா சும்மா ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டு ஆபாசம் முறையாக படம் எடுத்தேன்னு சொல்லி நாங்களே பார்த்துட்டு அது அர்த்தமாக்க, எல்லாருக்கும் இது ஒரு
புதுசா இந்த மாதிரி படம் பார்த்ததில்ல அப்படிங்கிற உணர்வு ஏற்கப்படும். அப்போதான் எல்லாரும் அதை பார்ப்பேன். ஸோ எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த சான்சஸ் கொடுக்கறது, அந்த குறும்படங்கள் மூலமா சான்ஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் சொல்லியிருந்தோம், அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. இதனுடைய நோக்கம் 2025 ஏறக்குறைய நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 11 பாயிண்ட்ல, இன்னும் அதுக்காண்டி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே நாங்க அணுக முடியும், சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட முடியும் அப்படின்னு கருதுறோம். உங்களுடைய ஆதரவோடு, ஏன்னா இது 4 வருஷம் பண்ணிட முடியாது, என்னோட இருக்கிற 20 நண்பர்கள் சேர்ந்து பண்ணிட முடியாது, அதே மாதிரி இப்போ எங்க டீம்ல இருக்கிற ஒரு 500 பேர் மூலமா பண்ணிட முடியாது, வரப்போற 10,000 பேர் மூலமா பண்ணிட முடியாது, எல்லாரும் சேர்ந்தா பண்ணணும். துப்பாக்கியில இருந்து குண்டு அவன் மேல பாஞ்சிருச்சு, அவன் பேர் பாஞ்சிச்சு, யாரு மேல குத்தம்? தோட்டா மேல குத்தமா, துப்பாக்கி மேல குத்தமா, இல்ல சுட்டுற மேல குத்தம். சுட சொன்னானே அவன் மேலதான் குட்டம், சுட சுட நீங்க நடக்கிறதான் பார்க்கணும், அங்கதான் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 12 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைங்கள பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டா அந்த நபர் தூக்கி நடப்படும் சொல்லிட்டு சட்ட மசோதா நிறைவேற்றிருக்கு. அப்போ ஒரு ஜட்ஜு சொன்னார், ஓகே நீ சொன்னீங்க 12 வயசுக்கு உள்ள குழந்தைகள் பலாத்காரம் செய்யப்பட்டா தப்புதான், தூக்கு போடலாம், ரைட். ஆனா தூக்குல போடுறமே சாட்சி காட்டி கொடுத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொல்ல மாட்டாங்களா குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்டிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம என்ன விஷயம் சொன்னாரு, பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிங்க விஷயம். ஸோ பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது அதை பார்க்கணும். எங்கன்னா தாயின் வயத்துல இருந்து, அந்த அன்னை வளர்க்குற டைம்ல இருந்து, பல ஏரியாக்கள் இருந்து வளருது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப இந்த போதனை வகுப்புகள் வர வாரத்துல இருந்து கன்யூஸா பண்றோம். ஏற்கனவே 2 வருஷமா இந்த போதனை வகுப்புகள் நடந்துட்டு இருக்குது. தற்பொழுதுக்கு பற்றிய போதனை வகுப்புகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன அதுல ஒரு பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒழுக்க பாடம் நடக்கும்போது தற்பு அப்படிங்கிற விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 பேர் இருந்தாங்க. அவங்க கேட்கும்போது ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் எழுந்துன்னு, கற்பனா என்ன சார்னு கேட்டாங்க. கற்பனா என்னன்னு, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு 20 வயசு கடந்தவங்க, அவங்க கேட்டாங்க எனக்கு இந்த தலையில ஏன் உச்சி மண்டல கிருந்தது, இந்த மாதிரி கிருந்து ஆயிடுச்சு, தெரிஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கற்பழுக்குன்னு அப்படி பண்ணாங்க. ஓ அப்படி அவமாக்கலாம், ஓகே ரைட் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது ஏன்னா அவங்க மேல குற்றம் இல்லை, சொல்லி கொடுக்கப்படாத குற்றம். அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கல, வாத்தியார் சொல்லிக் கொடுக்கல, சுத்தம் சொல்லிக் கொடுக்கல, நம்ம சுட்டி கொடுக்கல. ஸோ நம்ம மேல ஒரு குற்றம் அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ தான் இது பார்த்தீங்கன்னா, தண்டிக்கப்பட வேண்டியது குற்றம் இல்லை, குற்றவாளி இல்லை, காரணவாதியும் அல்ல, மாறாக ஒழுக்கமின்மை தான். ஸோ அதனால ஒழுக்கமின்மை தண்டிக்கப்படும். ஸோ ஒழுக்கமின்மைங்கிற விஷயத்துல இருந்து ஒழுக்கத்துவக்கிய பயணம் ஏற்படும் போது மன மகிழ்ச்சியோடு தூங்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியா காணப்பட முடியும். நம்ம பாத்தீங்கன்னா யாராவது ட்ரக் அடிக்ட்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு பார்க்கும்போது நமக்கு பரிதாபமா இருக்குல்ல, ஏன் ட்ரக் அடிக்டா இருக்கலாம், இவனால ஏன் அப்படி சாதாரண மனுஷமா இருக்க முடியல, ஏதாவது ஒரு ட்ரக் அடிக்ஷன் கோர்ஸ்ல சேர்த்து விடலாமா அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அவனை பார்த்து ஃபீல் பண்றோம், ஆனா நமக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு, நமக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு. நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கோபம் இருக்குது, கோபம் இருக்கு, ஒரு கொடுமையான ஒரு சிந்தனை இருக்குது, அதுல இருந்து வெளியிட நினைக்கிறோமா இல்ல? அதான் ஒரு அம்மையார் சொன்னாங்க, நான் அதை பார்த்தேன் அந்த ப்ரோக்ராம்ல, என்ன சொன்னா, 3 குப்பை இருக்குதுங்க, 3 குப்பை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் தலை வச்சு முதிக்கணும் பாருங்க, ஓப்பன் ஆகும் பாரு, வாய் பழக்கம், அதில் அள்ளி போடுறோம் குப்பையிலும் போடுறோம், அது ஒரு குப்பை தொட்டி. அடுத்த குப்பை தொட்டி நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய நேரத்தில் உள்ள பால் முந்தான உள்ள தயிர் அது முதலான சிக்கன் அதுக்கான வடகறி எல்லாத்தையும் சேர்ந்து உள்ள ஸ்டோர் வைக்கிறோமே, தட்ஸ் கால் ஃப்ரிட்ஜ். அது குப்பை தொட்டி நம்பர் 2. என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டாயா, அவனை நாக்கு பிடுங்கிற மாதிரி 4 கேள்வி கிழமை என் ஜீவன் போகாது, அவன் உண்டு நான் பண்ணிடுறேன், அவன் என்ன பண்றப்பார், பழிவாக விட மாட்டேன். மைண்ட்ல வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிற பாருங்க. குப்பை தட்டி நம்பர் 3 என்னது, மனசு. ஸோ 3வது குப்பை தொட்டி ஆகிய மனசை வச்சுக்கிட்டு மன மகிழ்ச்சியோட எப்படி காண முடியும்? ஒரு உலகத்துல பெரிய நடிகர், மிகப்பெரிய நடிகர், எல்லாரும் பாத்தீங்கன்னா புகழ வாங்காவ பார்த்தாங்க, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் நினைக்கிறாங்க, மரிலின் மென்றோன் ஒரு நடிகை. அந்த நடிகைக்கு இல்லாத பேரா புகழா பணமா செல்வாக்கா அழகா, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க சூசைட் பண்ணி செஞ்சாங்க. சோ ஒழுக்கமின்மை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு, இன்னும் ஒழுக்கத்தோட கூடிய வாழ்க்கைகள் அவங்கள மாதிரி நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தப்பட்டா அந்த மாதிரி சூழல்ல இருக்காது. சோ மன மகிழ்ச்சியோட இங்கிருந்து இருக்கிற இடத்துல ஹாப்பியா இருக்கணும்னா அது ஒழுக்கம் தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் மன ஒழுக்கத்தை பற்றி பேசுறேன்.
இந்த மன விழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மன விழுக்கத்தை நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வருடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மீடியாஸ் சினிமா அதுதான் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 வயசுலேருந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறது மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய சினிமாக்களை பார்க்கும்போது நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு தண்ணி அடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், ஒரு பொண்ணோட லெவலில் நல்லா பீட்லாம் பாடுவார், ஏதாவது வேற ஒரு பொண்ணு வந்து அப்படியே டச் பண்ணிச்சுன்னா தங்கிச்சு அப்படின்ட்டுருவார். ஓகே, ஸோ இது நல்லா பிடிச்சிருந்து, இந்த கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படியே இருந்தோம். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க வந்து யாராவது வந்து அடிச்சிட்டாங்க, நீ அடிச்சிடா ஏன்டா என் சண்டைக்கு போற, நீ எம்ஜிஆர் ரசிகர் இல்லடா ஆமாங்க அப்படின்னு நம்ம பின்வாங்கி போகலாம். இந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் 5 வயசுலேருந்து ஒரு 15 வயசு 20 வயசு வரைக்கும் அந்த ஒரு எம்ஜிஆர் திருமாக்களை கொடுத்த அந்த ஒழுக்கம் என்ன அப்படின்னு நடத்தி சென்றது. அதுக்கு பிறகு அந்த 15 வயசு 20 வயசுலேருந்து எங்க நான் சில சினிமா பேருக்குலாம் வந்துட்டேன், இங்கெல்லாம் ஒழுக்கத்தோடு செயல்படுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது எங்களுடைய அம்மாவுடைய அன்பு. அம்மா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும்போது அந்த அம்மாவுடைய அந்த கைடன்ஸ், அந்த அம்மா அம்மா சொல்லியிருந்த அந்த பெஞ்ச் மார்க்கில் ஒழுக்கம்னா இப்படிதான் அப்படின்னு செயல்படும் போது ஒழுக்கத்தோடு வாழ்றதுக்கு வாய்ப்பாடு. ஒரு 30-33 வயசு மேரேஜ்லாம் பண்ணுறோம், அது பிறகு மனைவி இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க நம்முடைய தொழில் தான். அப்போ அவங்க சொல்கிறது நமக்கு ஒரு வைப்ரேஷன் வருமானம் தெரியாது, பட் அவங்க தொழிலாக காணப்படுறாங்க. ஆனால் அந்த மேரேஜ் ஆகும்போது கடவுளை பற்றி முழுமையாக தெரிஞ்ச பிறகு கடவுள் ஒழுக்கத்தை தர்றார், அவ்வளோ ஒரு பரிசுத்த வாழ்க்கை தராருங்கிறத பரிபூர்ணமாக நம்பும்போது அந்த ஒழுக்கத்தை அப்படி தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ கடவுள் மூலமாக ஒழுக்கத்தை எடுத்துக்கலாம், அம்மா மூலமாக எடுத்துக்கலாம், இல்லை கைட் பண்ணுற ஒரு மாதிரிகள் யாராக இருக்காங்களோ ரோல் மாடல்ஸ் அவங்க மூலமாக நம்ம ஒழுக்கத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் கருதுறேன். ஸோ நண்பர்களே, அதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு மீடியாஸ், ஒரு வெப்சைட்டோ ஒரு நெட்டோ இன்டர்நெட்டோ அதே மாதிரி ஒரு சேனல்ஸோ அதே மாதிரி திரைத்துறையோ ஒரு பத்திரிகையோ இவங்க மூலமாக ஒழுக்கம் பொதிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் போய் ஸ்கூலு காலேஜு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு நிறைய மக்கள் கூடுற இடம் அம்மா அப்பாக்கள் பொதிக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம போயிட்டு நல்ல ஒழுக்கத்தை பற்றி செய்தி சொல்ல போகிறோம். நல்லது, நல்ல விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு 300 கிளாஸ் போனால் கூட எத்தனை பேர் பார்த்துருக்கு. ஆனால் ஷார்ட் டைம் ஒரு படம், பெரிய சக்ஸஸான படமாக கருதப்படலை. ஆனால் அந்த படம் டிவி இதெல்லாம் வந்த பிறகு கிட்டத்தட்ட அதோடைய சர்வே சொல்கிறாங்க 4 கோடி பேர் அதை பார்த்துருக்காங்க தமிழர்கள்ன்னு சொல்கிறாங்க. இப்போ 4 கோடி பேருக்கு வாத்தியார்னா எப்படி தான் இருக்கணும், அவங்க ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படுதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது சினிமா மூலமாக ஒழுக்கங்கிறது சொல்லிக் கொடுக்குறது ஈஸி. மக்களும் பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய லீடர்ஸை லீட் பண்ணி கூடவே வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்படிங்கும்போது இந்த சினிமா இந்த மீடியாஸ் மூலமாக ஒழுக்கங்கிறது போதிக்கப்படணும். எதுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவா நான் உங்களோடு சேர்ந்து செயல்பட விருப்பப்படுறேன். நீங்கள் சேர்ந்த மீடியா நண்பர்கள் ஒழுக்கத்தை மீனாக கொண்டு வந்துட்டோன்னா வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது இந்த குழந்தை வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்குமா, எந்த பெண் குழந்தை வாலிப பிள்ளையாக இருக்குதே அது வீட்டுக்கு போய் கரெக்டாக சேருமா, அப்படி ஒரு கேள்வியே இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் அதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சிக்கே, அந்த மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அதற்கு நம்ம தண்டிக்க வேண்டியது குற்றவாளி இல்லை, குற்றத்தை தூண்டவன் இல்லை, அது எல்லாத்தையும் தாண்டி ஒழுக்கமின்மை தான் அப்படின்னு சொல்லி உங்களோடு இருந்து இன்னும் பலகாலங்கள் பல விஷயங்கள் பல சக்சஸ் பண்ணோம். எல்லாரும் உங்களுடைய ஆதரவுகள் வேணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சாட்டை திரைப்படம் இந்த ட்ரஸ்டுக்கு வந்து ஒரு விலாசமாக இருந்து இப்படி ஒரு நல்ல திரைப்படம் நீங்கள் எடுத்ததால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்றப்ப ரவிசார் சொன்னப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு படம் வந்து நானும் சந்திரகனியும் ஸ்டார்டிங் பண்ணப்போ இந்த படம் இவ்வளோலாம் வசூல் பண்ணும், இதெல்லாம் வந்து கமர்ஷியலாக அப்படி ஓடும் அப்படின்லாம் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசிக்கிட்டு ஒரு நல்ல படம் எடுக்கும் என்று ஆத்மார்த்தமாக எடுக்கப்பட்ட படம் தான் ஸ்டார்டிங். ஆனால் அந்த படத்துக்கு வந்து கமர்ஷியலாக ஒன்றும் அந்த படம் பெருசாக அந்த படம் பண்ணலை. பட் அதுக்கப்புறம் ஒரு 15-20 டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து எங்ககிட்ட வந்து அந்த அந்த படத்தை நாங்கள் ஒளிபரப்ப அந்த படத்தை நாங்கள் எங்கள் ஸ்கூலில் போடணும், ஆடிட்டோரியத்தில் போடணும், தியேட்டரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போடணும்னு கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு லெட்டர்ஸ் அந்த கம்பெனிலேருந்து நாங்கள் அனுப்பணும் நாங்கள். ஸோ மிகப்பெரிய ஒரு நிறைவு இருந்துச்சு. ஸோ எங்கேயோ நான் அப்பயும் அந்த சொல்லுவேன்,
இந்த படம் என்னைக்கா இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு வணிக ரீதியான அங்கீகாரம் கிடைக்கலனாலும் என்னைக்கு இருந்தாலும் நானும் தயாரிப்பாளராக இந்த படம் ஒரு நல்ல திரைப்படத்தை தயாரித்தேன் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். இதன் மூலமா நிறைய பேர் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு சேலத்துல டிவியில போயிட்டே இருந்துச்சு, ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து சேலமா கரூர்ன்னு தெரியல, அவரை விட மாட்டேன்ட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துகிட்டு. அப்ப வந்து சேனல்ல அதெல்லாம் போட்டு காட்டிக்கிட்டே இருந்தாங்க. திருவள்ளுவர் அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு வந்து கணியை பாக்குற மாதிரி இருந்துச்சு, அந்த தயாலன்ற ஒரு டீச்சரை பாக்குற மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் வெளியூர் போறப்ப அந்த படம் பார்த்ததுல இருந்து ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு சிஸ்டம் கிரியேஷனை கொண்டு வரணும்னு எங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை அந்த திரைப்படம் ஏற்படுத்துச்சுன்னு. ஒரு திரைப்படத்தோட வீச்சு அப்படிதான் இருக்கணும். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல ஒரு நல்ல திரைக்கதை நல்ல திரைப்படம் ஒரு தேசத்தோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி ஒரு திரைப்படத்துக்கு இருக்குன்னு அவர் சொன்னார். ஆனா அதற்கான திரைப்படங்கள் இன்னும் நம்ம பண்ணல. இப்ப குளோபலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின்லெஸ் லிஸ்ட், சார்லி சாப்ளினோட சிட்டி லைட்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா பேசப்பட்ட படங்கள். சோ அந்த மாதிரி சார் வந்து சந்திக்கிறப்ப அதெல்லாம் சொன்னாரு, சார் ஆபாசம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் நல்ல 10 திரைப்படங்கள் வருஷத்துக்கு பண்ணணும்னு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா எல்லா படமும் ஆபாசம் வன்முறையுமா வந்துகிட்டு இருக்கின்ற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. சில திரைப்படங்கள் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம பட் உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம், நல்ல கதைகளை கேட்கணும்னு இருக்காரு அநேகர் அணுகலாம் அவங்கள. நல்ல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஜானர் ஆஃப் பிலிம்ஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ், அதாவது சினிமாக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கணும், இந்த சாங் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், இப்படிலாம் இல்லாமல் வேறு விதமான சினிமாக்களை செய்யணும்ன்ற ஆசையோடு அவங்க வந்திருக்கிறப்ப நாம அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா அதுவே ஒரு பெரிய வாசல் திறக்குது. ஸோ இது அவரோட விஷன், அவங்களோட ட்ரீம்ஸ் பெருசா இருக்கு. இந்த ட்ரஸ்டோட ட்ரீம்ஸ், கேகேகேவோட ட்ரீம் பெருசா இருக்கு. ரியலி ஐ ப்ரே ஃபார் இட். ஏன்னா முதல்ல ட்ரீம் இருக்கணும், அது நடக்கும் நடக்காதுன்றதுலாம் நெக்ஸ்ட். ஆனா அப்படி ஒரு ட்ரீம் அவங்க கிட்ட எல்லாம் இருக்குன்றப்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த கேகேகே அதுவும் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். இன்னும் அவருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, ஒழுக்க சீலர்ன்ற ஒரு பேரே இருக்கு. அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்ன்றது தெரியாது. ஏன்னா இஸ் மேன் ஆஃப் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. அவங்கள பத்தி நிறைய சம்பவங்கள் படிக்கிறப்ப இப்படி எல்லாம் வாழ முடியுமா அப்படின்னா அப்படி ஒருத்தர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. ஸோ இஸ் அ ரோல் மாடல். ஸோ இவங்களுடைய இந்த கேகேகே இந்த இந்த கனவு கூடத்தோட கனவு பலிக்கணும். உங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கணும். எல்லாத்த விட மகேந்திரன் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தார், சிறந்த திரைக்கதை எதுன்றப்ப சுவாரஸ்யம்தான் சிறந்த திரைக்கதைன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நிறைய பேர் தவறா எடுத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் இருந்தா இந்த மாதிரி ஆபாசமோ இந்த மாதிரி பாட்டோ இந்த மாதிரி ரெட்டை அர்த்த வசனங்களோ இது இருந்தாலும் ஒரு திரைப்படம். அதெல்லாம் அம்புக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு யோசிக்காதவங்க, அதற்காக உழைக்க முடியாதவங்க சொல்றது ஒரு சட்டப்பட்டு அவ்வளவுதான். ஒவ்வொரு முறையும் நல்ல திரைப்படங்கள் இதெல்லாம் இல்லாமல் ப்ரூஃப் பண்ணிட்டு போன எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கு. அதற்கான மெனக்கடலை நம்ம எடுக்காம விட்டுருக்கலாம். ஸோ அதற்காக இங்க வந்த நோக்கமே அதான். சரி இப்படி ஒருத்தவங்க ஒரு 20 பேர் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் நாங்க வித்தியாசமான கதைகளை கேட்க போறோம், வித்தியாசமான திரைப்படங்களை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி நம்மளால பெருசா ஒண்ணு அங்க நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை, அட்லீஸ்ட் அந்த இடத்துல நின்று ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாம் தான் வந்தேன். உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். சாட்டை போன்ற திரைப்படங்கள் எடுக்க இன்னும் எனக்கு ஆசைகள் இருக்கு. சூழல்கள் வரப்ப கண்டிப்பா நான் எடுப்பேன். தேங்க்யூ சோ மச்.